இலங்கை கொடிசியா மைதானத்தில் வரும் அக்டோபர் 12 பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. சென்னை போன்ற நகரங்களில் மட்டுமல்லாது தற்போது கோவை மாநகரில் கடந்த சில ஆண்டுகளாக இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, ஜி வி பிரகாஷ், ஹிப்ஹாப் ஆதி போன்ற இசையமைப்பாளர்களின் இசை நிகழ்ச்சிகள் நடந்துள்ளது. அந்த வகையில் கொடிசியா மைதானத்தில் வரும் அக்டோபர் 12 இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் யுவன் சங்கர் ராஜா கூறியதாவது, ரசிகர்களுக்கு பிடித்தமான பாடல்களும் புதிய முயற்சிகளுடனும் நிகழ்ச்சியை திட்டமிடப்பட்டு உள்ளது. கோவை ரசிகர்கள் வைப் உணர்வு கொண்டவர்கள். அவர்களின் உணர்வுகள் மூலமாக நல்ல பாடல்களை நிகழ்ச்சியில் பாட முடிவதாக தெரிவித்தார். பழைய பாடல்கள் ரீமேக் செய்வது மற்றொரு வேர்ஷனாக பார்க்கிறேன். இதனால் பாடலின் ஒரிஜினல் தன்மை கெடாது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் அடுத்த 10 வருடங்களில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது. இந்த தொழில்நுட்பத்தில் உண்மைத்தன்மை இருக்காது என ஏஆர் ரஹ்மான் கூறியது உண்மைதான் என கூறினார். விஜய் சார் கட்சிக்கு பாடல் கேட்டால் நிச்சயம் செய்து தருவேன். பழைய பாடல்களை பயன்படுத்துவதில் மதிப்பு உரிமை பிரச்சனை வரும். எனவே முன் அனுமதி பெற்று பாடல்களை பயன்படுத்துவதுதான் சரியாக இருக்கும். கோட் படத்தில் ரசிகர்களின் கருத்துக்களுக்கு பின்பே பாடல்களில் திருத்தம் மேற்கொண்டோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோவையில் முதல் முறையாக 360 நிகழ்ச்சி நடத்துவதாக யுவன் இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். டிக்கெட் விலை ₹500 முதல் 25,000 வரை இருக்கும். 20,000 டிக்கெட் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டு உள்ளது. பார்வையாளர்கள் மத்தியில் தள்ளுமுள்ளு நடக்காமல் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். சோ ஃபர்ஸ்ட் டைம் 360 பண்றோம் அண்ட் ஐ ஹேட் எ கிரேட் டைம். சென்னையில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லைக் அன்ஃபர்கெட்டபிள். ஸோ கண்டிப்பாக இங்கேயும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வைபை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன். அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நானும் நிறையா பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஐம் லைக் வெரி எப்படி சொல்கிறது, ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் எதுனாலுமே வி டிஸ்கஸ். அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஐம் லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்லை. பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ தட்ஸ் ஹவ் அன் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிவ் தியர் பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். ஸோ அப்படி பண்ணது தான் எங்களோட ஒர்க் பண்ண எல்லாம் கான்சென்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இங்கே கோவையில் பண்ணுறதும் ஒரு மெமரபிளான ஒரு நைட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூர் போட்டிருந்த லேஅவுட் வந்து ஸ்ட்ரெயிட் நார்மல் யூஷுவல் லேஅவுட்டாக இருந்தது. ஐ திங்க் தே கால் மீ அப் அண்ட் தே வர் லைக் சென்னையில் மட்டும் 360 பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூர்ல? ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சென்னைக்கு. ஸோ அவங்க இப்போ கோயம்புத்தூர்ல பண்ண போறீங்க, ஆல்ரெடி புக் தே டிக்கெட்ஸ். ஸோ அவங்களோட ஸ்பெஷல் ரிக்வஸ்டா என்னதுன்னா, அந்த 360 எனக்கு வேணும், இங்க பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றேன். ஒன் திங் வாட் வி கேன் ப்ராமிஸ் இஸ் ஹூவர் இஸ் கோனா கம் ஃபார் த ஷோ, தே ஆர் இன் ஃபார் அ ட்ரீட். இன்ஃபேக்ட் திஸ் ஷோ இஸ் கோனா பி ஐ திங்க் அ லிட்டில் மோர் எக்ஸ்ட்ரா பெட்டர் பிகாஸ் இன் சென்னை வாஸ் அன் எக்ஸ்பெரிமென்ட் நம்பர் ஒன். யா, and in Coimbatore I think sir has added some special things and there are some extra some 10 different odd more mix coming in, I believe. Yeah, it's sir and surprises, sir. Sir, a lot of surprises. Bande ke yaar ko pujan ka baat hai inge enoda major school life and college life for 14 years Coimbatore irundhe step down to Chennai and a lot of things. ஃபர்ஸ்ட் ஹவர் கான்சர்ட் ஆக்சுவலாக உங்கள் டீஸ் பண்ணிருக்கேன், அட்டன் பண்ணது உங்கள் கான்சர்ட். ஓகே, லாஸ்ட் ரோல இங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் டிவி அப்படின்னு கான்சர்ட் பார்த்துட்டு இங்கேருந்து இப்போ ஒரு நல்லா 5-6 கான்சர்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம். இதுவும் க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே பிளஸிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.